எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்கா ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட் டெலிவரியை பற்றி என்ன டயட் இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருக்கா. அதை வந்து என் பொண்ணு, அவள் யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்டாலும் அது என்னோடய பொண்ணு என்ன கேட்போம், நான் பதில் சொல்ல போகிறேன் அதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து, இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம், இன்றைக்கி டெலிவரி ஆகுதுன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி நைட் டெலிவரி ஆகுது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே டயட் என்ன? ஃபஸ்ட்டு டயட், அதாவது அடுத்த சாப்பாடு எப்போ கொடுக்கணுமோ, வாட் எவர் அவர் மூட்டு வருது, ஃபஸ்ட்டு சாப்பாடு என்ன கொடுக்கணும்? இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தா அவள் ஃபுல் மீல்ஸே கொண்டு வச்சு விடுவா. கரெக்டாக. பட் அது நான் உங்களுக்குலாம் என்ன பண்ணினேன்னா, கஞ்சி தான் கொடுத்தேன் இன்னைக்கு. ஆ, ஆக்சுவலாக சுக்காக காய வைக்கணும்பா இந்த ஃபஸ்ட்டு, அது ரொம்ப பசிக்கும், பட் கஞ்சி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டே. இப்போ நீ சொல்கிறது எல்லாமே நார்மல் டெலிவரிக்கு தான், அதை நம்ம சொல்லிடலாம். அது நார்மல், நம்ம அதில் சி செக்ஷன் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால. ஆமாம் ஆமாம், நம்ம நார்மல் டெலிவரிக்கு தான் இப்போ பேசுறதெல்லாம், நார்மல் டெலிவரிக்கு தான். ஆமாம், டெலிவரி ஆனவுடனே எல்லாம் நல்லபடியாக ரூமில் கொண்டு ஏதாவது ஆகாரம் கொடுக்கும்னு சொன்னால், அவள் வந்து சில பேர் கொண்டு வச்சு விடுவா. அப்போ கூட ஒன் டெலிவரி போது என்ன பண்ணிட்டா தெரியுமா, சலாட்லாம் கொண்டு வச்சா, ஸ்ப்ரவுட்லாம் வச்சா, நான் சொன்னேன் ஸ்ப்ரவுட்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன், கஞ்சி போட்டு தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் உனக்கு. நான் உனக்கு ஞாபகம் ஒரு பொருளியே தெரியல, கஞ்சி போட்டு தான் கொடுத்தேன். இது புழுங்கரிசி கஞ்சி, புழுங்கரிசியை வறுத்து நல்லா செவக்க வறுத்து மிக்சிலே உடைச்சி நல்லா காய, அது காய்ச்சி பால் விட்டு, ஒன்றுனா சக்கரை போட்டுக்கலாம், சக்கரைலாம் அப்படியே கூட குடிக்கலாம். அதுதான் ஆகாரம் அன்னைக்கு, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. சில பேர் மூணு நாளைக்கு கஞ்சியே தான் கொடுப்பா, இப்போ மூணு நாள் கஞ்சிலாம் குடிக்க முடியல. ஸோ செகண்ட் தேர்ட் டே, மூணாவது நாள் தான் பத்தியம் போட ஆரம்பிப்பா. அந்த காலத்தில் என்ன பண்ணுவா தெரியுமா, இப்போ இந்த மாதிரி ஃபோனா ஒன்றும் கிடையாது, ஆச்சு குழந்தை ஆனவொடனே ஆச்சு டெலிவரி எடுத்து பொண்ணு போட்டு பிள்ளை சொல்லலே, அப்போலாம் அப்போ கிடையாது. தேர்ட் அன்னைக்கு தான் பத்தியம் போட்டு கொடுத்தா லெட்டரே போடுவா, ஏன்னா அந்த குழந்தையோட ஹெல்த்து. ஒரு பிரசவங்கிறது வந்து லேடிஸ்க்கு வந்து மறு ஜென்மம்னு சொல்லுவா இல்லையா, அது அப்போ சௌகரியமா, இப்போ எல்லாமே இப்போ வந்து ஹஸ்பண்டே டெலிவரி ரூம்க்குள்ள போகணும், அது வேற. இப்போ சிசரின் கூட பொட்டியை திறந்து எடுத்துக்கிற மாதிரி குழந்தைய கொடுத்துட்றா, நான் நாள் பாருங்க உங்க நல்ல லட்சத்தை பாருங்க சொல்றா, இது வேற. நான் சொல்றது அந்த காலத்துல ஆத்துல பிரசவம் பார்க்கும்போது, மேபி அதுக்காக தான் உங்களுக்கு பத்தியம் போட்டு கொடுத்தா லெட்டரே போடுவான். இந்த மாதிரி என்ன பார்த்தா, குழந்தை பிறந்திருக்க, பொண்ணு பிறந்திருக்கு, பேத்தி பிறந்திருக்கு, பேர பிறந்திருக்கு, லெட்டர் போடுவான். அந்த தேர்ட் டே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ரசஞ்சான் தான் போடுவான், ஏன்னா ஈஸியா உடம்பெல்லாம் அப்படியே தளர்ந்து போயிருக்கும்பா. இவன் பல்லு கூட கையால் தான் தேக்க சொல்ல, ப்ரஷ் போட்டு தேக்க சொல்ல, அவ்வளோ உடம்பெல்லாம் தளர்ந்து இருக்குமா, பல்லு கூட ப்ரஷ் போடாம கையால் தான் தேக்க சொல்லுவான். பல் தேய்ச்சிட்டு வந்த உடனே மருந்து கொடுப்பா, நன்னா இவ்வளோ கொடுப்பா, லெமன் சைஸ் கொடுப்பா, பட் கொடுத்து பாப்பா யாருக்காவது மருந்துனா என்னன்னு சொல்லி. லேகியம், லேகியம் பிரசவ லேகியம், லேகியத்தை நான்லாம் என்ன பண்ணுவேன், லேகியமா வாங்க மாட்டேன், அந்த 23 சாமான்கள் எழுதி வச்சுட்டு இருக்கேன். அந்த மருந்து பொடி கடைகள்ல வாங்கி, இந்த மயிலாப்பூர்ல தான் கடை இருக்கு இல்லையா, கடையில வாங்கி நல்லா ஆத்து கொண்டு வந்து காய வச்சுட்டு மிஷின்ல கொண்டு தனியா மருந்து பொடி மிஷின்ல அரைச்சுட்டு வச்சுட்டு அரைச்சு மாதிரி வச்சுட்டு விடலாம். அப்பப்ப கலரிப்பேன் கொஞ்சம், ஒரு ஒரு டம்ளர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலரிட்டு அதை ஆக ஆக பண்ணிட்டேன். கடையில ரெடிமேட் பவுடர் இருக்கிற, நான் கேட்டேன் இதுல இருக்கிற சாமான்களை இருக்குமா அப்படிங்கிறாவா, அந்த பவுடர் கூட வாங்கின்னு வந்து லேகியம் பண்ணலாம், அது எங்க சேனல்ல இருக்கு. அந்த லிங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதே மாதிரி நீ சொன்ன அந்த கஞ்சியும் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. சோ நான் வந்து இப்போ அம்மா வந்து பேசிட்டு இருப்பா, நான் பேசி முடிச்சுட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தேன்னா, இது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற பத்திய சாப்பாடு லிங்க் எல்லாம் நான் வந்து கீழே கொடுத்துட்டே வரேன். ஃபியூச்சர்ல வந்து அம்மா கிட்ட ரெண்டு மூணு நான் கத்துட்டு இருக்கேன், அதுவும் போட போறேன், அதுவும் நான் வந்து அப்டேட் பண்றேன். அப்புறம் என்ன வச்சு பாதியில விட்டுட்டேனே, மூணால வந்து பத்தியும் போடுவா இல்லையா, புளி எடுத்து சுடுவா, சுடுறதுன்னா தண்ணல்ல காட்டுவா. இப்ப தண்ணலுக்கு எங்க போறது, கேஸ்ல சுட்டு விட்டு அதை தண்ணியில ஊற போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து ரசம் வச்சு ஜீரா மிளகு ரசம் தான் வைப்பா. எல்லாமே நெய்யில தான் தாளிச்சு கொட்டுவா, நெய்யில ஜீரகம் தாளிச்சு கொட்டுவா. காய் பண்ணினா கூட காய் கூட நெய்யில ஜீரகம் தான் தாளிச்சு கொட்டுவா. அப்படிதான் நிறைய நெய் தான் சேர்ப்பா. நெய் சேர்த்தா உடம்புல அப்படியே லூப்ரிகேஷன் மாதிரி வந்து நெய் உடம்புல போய் அந்த புள்ள பார்த்தா வயரெல்லாம் அயன் இருக்கும்பா, ஒரு மாதிரி என்ன சொல்றது, வெளி குழந்தை வெளில வந்த பிறகு தளர்ச்சியா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்காக அது பண்ணுவா. 11 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பத்தியம், அப்புறம் பொரிச்ச குழம்பு பண்ணுவா. 11 அப்புறம் இல்ல, 11 வரைக்கும் பொரிச்ச குழம்பு பண்ணுவா. அதுக்கப்புறம் வந்து ராத்திரியில கஞ்சி தான் கொடுப்பா, ராத்திரில சாதம் போட மாட்டான். பொரிச்ச குழம்பு அதாவது பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சு புடலங்காய், பிஞ்சு முருங்கான்னு வாங்கி, அது ஏன்னா டெண்டரா இருந்தாக்க ஈஸியா ஜீரணம் ஆகும் இல்லையா. கை போட கீரை போட, நாங்க கீரை போட மாட்டோம், டாக்டர்ஸ் எல்லாம் சேரும்போம்பா, நாங்க கீரை போட மாட்டோம், ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் என்ன எல்லா வெஜிடபிள்ஸும் போடுறது உண்டு. உருளைக்கிழங்கு சேப்பாங்கெல்லாம் சேர்க்க மாட்டோம், துவரம் பருப்பு சேர்க்க மாட்டோம்,
அது ஒரு நாள் என்ன பண்ணும், பருப்பு துகையல் பண்ற வழக்கம் உண்டு. பருப்பு துகையல், மிளகு குழம்பு. அந்த காலத்துல மிளகு குழம்பு கச்சிட்டுல பண்ணி ரெண்டு மூணு நாள், ஃப்ரிட்ஜ் கூட கிடையாது, கச்சிட்டு விட ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுவோம், கெட்டு போகவே போகாது. ஜோரம் நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் அவ்வளவு நல்லது உடம்புக்கு, நல்லெண்ணெயில பெருங்காய, அது பெருங்காயம் போட்டு அது மிளகு குழம்பு சாமான்கள் வறுத்தல் நிறைய கருவேப்பிலை வச்சு அரைச்சு பண்ணுவாங்க. பதினோரு, அதாவது பத்தாம் நாள் ராத்திரி பால் சாதம் போடுவான். பால் சாதம் போட்டுட்டு லெவன்த், அதாவது புண்ணியாஜனம் ஒத்தொத்தர் ஒரு மாதிரி பண்ணுவா. நான் பேசுறதெல்லாம் நார்மல் டெலிவரிக்கு. பதினோரு நாள் புண்ணியாஜனம் ஆன உடனே அப்ப பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பா. இப்போ காத்தால பிரேக்ஃபாஸ்டே கொடுப்பா, இட்லி சேவை கொடுப்பா. புண்ணியாஜனம் அன்னைக்கு காத்தால இட்லி கொடுப்பா. இட்லி கொடுத்துட்டு அன்னைக்கு எல்லா சாப்பாடுமே போட்டுவிடுவா. உடம்புல ஒட்டணும், அன்னைக்கு நல்ல நாள், உடம்புல நம்ம இதுவாகணுமே. இப்போ ஹாஸ்பிட்டல்லையே எல்லாம் சாப்பிட்டு பழகிக்குவோம்பா, பட் நம்ம பண்ண மாட்டோம். எல்லாம் போட்டுவிட்டு அன்னைக்கு ராத்திரியிலேருந்து பால் சாதம் போட ஆரம்பிப்பா. பால் சாதத்தை கூட என்ன பண்ணுவா, லெவன்த் டே ராத்திரிலேருந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒரு 45 days இந்த இது ஃபாலோ பண்ணுவோம். அதை வந்து ராத்திரி அங்காய பொடின்னு, அங்காய பொடி நம்ம சேனல்ல இருக்கு, பருப்பு பொடி, அங்காய பொடி ஆர் பருப்பு பொடி பிளஸ் பால் சாதம், இதுதான் நைட்டு டின்னர். அது கூட என்ன, ராத்திரி 10 மணிக்கெல்லாம் சாப்பிட மாட்டான், 6-7 சாப்பிட்டாடணும், ஜீர்ணம் ஆகணும் ஜீர்ணம் ஆகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமே போட்டு விடுவான். அண்ட் இந்த பருப்பு பொடியில இது மிளகா சேர்க்க கூடாது, கரெக்டா? மிளகா வேண்டாம், வெறும் இந்த சமையல் எதுவுமே மிளகா சேர்க்க கூடாது. மிளகாயே கிடையாது, பச்சை மிளகா கிடையாது, வத்த மிளகா கிடையாது, ஒன்லி மிளகு தான். பொதுவா தெரிஞ்சுக்கோங்க, பிரெக்னண்டா இருக்கும்போது கூலிங்கா இருக்கிற ஐட்டம்லாம் சாப்பிடணும், ஆஃப்டர் டெலிவரி சூடு கொடுக்குற ஐட்டம்லாம் சாப்பிடணும். இந்த மிளகெல்லாம் உடம்புக்கு சூடு கொடுக்கும். மிளகு காரம் வேற, மிளகா காரம் வேற. மிளகு காரம் மெடிசினல் வேலுக்கும், மிளகா காரம் அப்படி கிடையாது. ஸோ அதனால மிளகா சேர்க்க மாட்டோம். சாதாரண இதான், இதுதான் நம்மளோட பத்திய சாப்பாடு. இது வந்து கிட்டத்தட்ட இதில் என்ன பண்ணா, டயட் வந்து வேற என்ன ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வெத்தலைப்பாக்கு போட்டுப்பான். வெத்தலைப்பாக்கு போ, அது என்ன சொல்லணும், வெத்தலை சுண்ணாம்பு தடவி போட்டுப்பான். அந்த சுண்ணாம்பை மத்தவாதான் தடவி தருவா. அது என்ன காரணம்னா, குழந்தை அப்படி சாப்பிட்டு குழந்தை அழுது தொட்டுப்போம் இல்லையா, அது ஸ்கின் ஏதாவது அலர்ஜி ஏதாவது வரும்னு விட்டு அப்படி சொல்ல, அப்படி சொல்லாம ஐயோ குழந்தைய தொடாத சுண்ணாம்பு பத்து வந்துடும் அப்படின்பா. அதுல அது ஒண்ணுமே இல்லை, குழந்தைக்கு ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், இது பட்டா குழந்தைக்கு எரியும்னு அப்படி அப்படி சொன்னா நம்ம கேட்போம் இல்லையா. அதனால வேற யாராவது தான் வெத்தலையை அலம்பி தொடச்சு சுண்ணாம்பு தடவி கொஞ்சமா பாக்கு வச்சு கொடுப்பா. வெத்தலை நிறைய போடுவா, ஆடு தழுத்துக்கிற மாதிரி திங்கணும்பா. சரி, மில்க், மில்க் இன்டேக் பத்தி சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட காரத்தால ஏதாவது இது குடிப்பா, கஞ்சியோ இல்லட்டா பால் கூட குடிப்பா. அப்புறம் மத்தியானம் வந்து, மத்தியானமும் அப்படி என்னைக்குலாம் எங்க அம்மா ரஸ்க்கு வாங்கி வச்சு கொடுப்பான் மத்தியானம் பசிக்கும்னு சொல்லிவிட்டு. நைட்டு வந்து சாப்பிட்டு இந்த பால் சாதம் ஒரு அளவு உண்டு, எங்க காத்துல ஒரு ஜாடி வச்சிருப்பா எங்க அம்மா, அந்த ஜாடி நிறைய பாலை வச்சிருவா. நீ சாப்பிடுவியோ குடிப்பியோ அது ராத்திரிக்குள்ள குடிச்சுடணும்பா, ஏன்னா உடம்புல அவ்வளவு சொத்து சேரணுமா. நெய் கூட எப்படி தெரியுமா, சும்மா அப்படிலாம் விட மாட்டான், ஒரு ஃபுல் இது 100 ml ஒரு நாளைக்கு சாப்பிடணும்பா. இவெல்லாம் நீங்களாம் சாப்பிடுவேல, நாங்களாம் சாப்பிட்டோம் அந்த நாள்ல, சாப்பிட்டா நல்லது நல்லதுன்னு சாப்பிட்டோம். அப்புறம் அந்த அங்காய பொடி பருப்பு பொடிக்கெல்லாம் நல்லெண்ணெய் விடுவோம், நல்லெண்ணெய் இடுப்புக்கு பலம்பா, எள்ளு பத்தியா இடுப்புக்கு பலம்பா. ஸோ அதனால அந்த மாதிரி நாங்கெல்லாம் பத்தியம் சாப்பிட்டுருந்தோம். ஒரு மருந்து இந்த லேகியம் சொன்னேன் இல்லையா, லேகியத்தோட கரெக்டான ரொட்டின் சொல்லு, காலத்துல எழுந்தோடனே அந்த மாதிரி எப்படி எம்டி ஸ்டொமக்கானால பல் தேய்ச்சிட்டு எம்டி ஸ்டொமக்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஏதாவது ட்ரிங்க் குடிக்கணும். சாயங்காலம் அதே மாதிரி 5 o'clock போட்டுவோம், ஏன்னா சாப்பிட்றது 6-6:30 சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதனால 5 மணிக்கு போட்டுப்பான். இதெல்லாம் வந்து நார்மல் ஹெல்த் உள்ள ரொட்டீன் தான். ஏன்னு கேட்டால், சப்போஸ் ஏதோ வயிறு சங்கடம் பண்ணுறது கான்ஸ்டிபேட் பண்ணுறது, மருந்து அளவை குறைச்சுட்டுருவோம். ஸோ அதான் நார்மலாக இருக்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட் குவெஸ்டன் வந்து, இப்போ நிறைய பேருக்கு தைராய்டு, ஃபைப்ராய்டு, அப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, அவளுக்குலாம் உன்னோட அட்வைஸ் என்ன இந்த டயட்டை பற்றி? டாக்டர் கேட்டு சாப்பிடுவோம் தான் என்னோட அட்வைஸ். அதான், ஏன்னா அதுக்கு நான் ஒன்றும் எனக்கு தெரியல அதனால. அப்புறம் அந்த கஸ்தூரி இதெல்லாம் கொடுப்பா, அதை பற்றி ஒன்று சொல்கிறேன். கஸ்தூரி ஏன் கொடுக்குறான்னா, கஸ்தூரின்னு சின்ன பாட்டில் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். டெலிவரி ஆன உடனே என்ன பண்ணுவான்னா, ஆத்துலேயும் வந்து தேன் இருக்கு பார்த்தியா, அதை வந்து நல்லா சுட பண்ணி முறிக்கிறதுவா, தேனை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு போயிடுவா. அதாவது டெலிவரிக்கு ஏதாச்சும் டெலிவரி ஆக போகுதுன்னு தெரிஞ்சா ஆத்திரி எடுத்துட்டான், இல்லை ஆத்துல யாராவது இருந்தாக்க லேபர் பெயின் எடுத்து லேபர் ரூமுக்கு போனோடனே ஆத்திரையும் கொண்டு வர சொல்லுவா. டெலிவரி ஆகி எல்லாம் நார்மல் ஆகிட்டு ரூமில் கொண்டு வார்டில் போடும்போது இந்த ஒரு 50-100 ml ஒரு எடுத்து வாயில் விடுவா. அது எதுனா ஆன்டிசெப்டிக்கா போனாக்க அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுப்பா. அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி எங்க கிடைக்கும், கஸ்தூரி வந்து எல்லா நாட்டு மருந்துகளையும் கிடைக்கும்.
அதை வாங்கும் போது எப்படி வாங்கணும் கஸ்தூரின்னு கேட்டா ஒரு சின்ன குட்டி பாட்டில்ல அவனே டிஃபால்ட்டா ஆமா அவன் பாட்டில்ல குடுப்ப குட்டி குட்டி குட்டியா கடுகோட பெருசு மிளகோட சின்னதா இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு வேலைக்கு ஒரு பாட்டில் கொடுக்கணும் எப்படின்னா டெலிவரி ஆன உடனே வெத்தலையில வாயில வச்சு கொடுப்பா உனக்கு அப்படி கொடுக்க முடியல ஏன்னா ஹாஸ்பிட்டல் நர்ஸ் எல்லாம் வந்து என்னமா வாயில் அப்படி இருக்கேன்னு கேட்பான்னு கொடுக்கல ஆத்து ஆத்துக்கு நார்மல் டெலிவரினு ஆத்துக்கு அனுப்பிச்சிட்டா இல்லையா அது அது என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் டே கொடுப்பா ஆரம்பிக்க தேர்ட் ஃபிஃப்த் டே கொடுப்பேன் நான் உனக்கு செவன்த் டே தான் கொடுத்தேன் ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு செவன்த் டே கொடுத்தேன் அப்புறம் வந்து லெவன்த் டே கொடுத்தேன் புண்ணியாதன் தண்ணி கொடுத்தேன் அப்புறம் தேர்ட்டீன்த் டே கொடுத்தேன் இது இதனால என்னன்னாக்க எக்ஸ்ட்ரா அந்த உதரம் எல்லாம் வெளியில வந்துடும் ப்ளீடிங் கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும் இது வந்து ஒன்லி ஃபார் நார்மல் டெலிவரி சிசரினுக்கு வேண்டவே வேண்டாம் அவளே ஊத்தி எல்லாத்தையும் எடுத்துருவதுனால அதுக்கு அவசியமே கிடையாது கஸ்தூரி ஒன்லி ஃபார் நார்மல் டெலிவரி பீப்பிள் தான் இது வேற ஒண்ணுமே இல்லை உள்ள இருக்கிறதால வெளியில வந்துடும் அதாவது சிக்கல் சிக்கல் இல்லாம இருக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் இதெல்லாம் வெளில வரல வச்சுக்கோங்க நாலு படம் பாட்டுக்கு அப்பா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதுக்கு ஸோ இது நீ சொல்றது எல்லாமே வியூவர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்து இதெல்லாம் டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட் ஸோ வந்து அப்புறம் இல்லை இதெல்லாம் நீங்கள் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் முன்னாடியே நாங்கள் சொல்லிடுறோம் இது வந்து நாங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு கோ பை டாக்டர்ஸ் ப்ளீஸ் கோ பை டாக்டர்ஸ் நீங்கள் வந்து நாங்கள் அம்மா சொல்கிற அட்வைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கிடையாது நாங்கள் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம் அது கூட எதுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நிறைய மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் வந்து இந்த மாதிரி போஸ்ட் டெலிவரிக்கு தான் எங்களுக்கு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் வந்தது யூடியூப்பில் நான் வந்து ரொம்ப பெரிய போல் வைக்கலை பட் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப எக்கச்சக்க ரிக்வெஸ்ட் போஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுனால நாங்கள் இதை சொல்கிறோம் ஸோ இது ஃபாலோ பண்ணணும்னு நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இப்போ நீங்கள் கோயிங் வித் டாக்டர்னா ப்ளீஸ் கோ வித் டாக்டர் தண்ணி குடிக்கலன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடுறது கான்ஸ்டிபேஷன் வந்துடுறது அதனால தண்ணி நிறையா தான் குடிக்க வேண்டியிருக்கு மற்ற டயட்லாம் ஃபாலோ பண்ணால் அது தப்பே கிடையாது ஈட்டிங் ஒன்றும் பெரிய இது இல்லை பட் மெயின் வந்து டாக்டர் படி தான் போகணும் ஆமாம் டாக்டர் ஏன்னா டாக்டர் மருந்து சாப்பிட்றமே ஆமாம் ஸோ அதனால் அவள் சொன்னபடி தான் நம்ம கேட்கணும் பத்தியம் வேணா நம்ம இதை நம்ம சாப்பிட்டுக்கலாமே தவிர பத்தியத்துக்கு எந்த டாக்டரும் பத்தியம் போடாதேன்னு சொல்ல மாட்டான் டாக்டர் லெவன்த் டே குளிப்பட்றாளா அடுத்தது
தேர்ட்டீன்த் டே. அப்புறம் யார் அம்மாவே குழந்தை, அம்மா குழந்தைய ஒரு நாள் ஒரு நாள் குளிப்பாட்டிடுவா. அம்மாவுக்கு குளிமறைங்கிறது தேர்ட்டீன்த் டே. இப்ப சொல்றதுல நீ இதெல்லாம் பத்ததி சொல்ற, பத்ததி தாம் பிராம் தமிழ் பிராமின் பத்ததி இப்ப சொல்லிட்டு வர, கரெக்டா? ஓகே, சோ 13th டே 15th டே, அதாவது பொண்ணு பிறந்தாக்க 16th டே குளிமுறை, ஆம்பளை பிறந்தா பாய் பிறந்தா பையன் நாள் குளிமுறை. அது இன்னொன்னு வேடிக்கை ஒண்ணு சொல்ல, 18 குளிமுறைன்னு ஒண்ணு போட, 18th டே அன்னைக்கு ஒரு குளிமுறை பண்ணுவான். அது நான் எனக்கெல்லாம் நடந்தது கிராமத்துல. என்ன பண்ணுவானா, அமர்ந்து புண்ணியாஜனத்துக்கு அப்புறமே அமர்ந்து குளிக்கணும்னு படத்துலேயே போய் குளிக்க சொல்லுவாள். நன்னா பழையது போடுவாள், அதுக்கப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் பழையது போட ஆரம்பிச்சுடுவாள். இந்த 16 குளிமுறைக்கு அப்புறம் பழையதுக்கு அதை காத்தாலும் தினமும் பழையது போடுவாள். பழையது போட்டு அப்புறம் மத்தியானம் 10 மணிக்கோ 12 மணிக்கோ சாப்பாடு போடுவாள். அமர்ந்து குளிக்கணும்ட்டு குளத்துலேயோ ஆற்றுலேயோ போய் குளிக்க சொல்லுவாள். அப்போ குளிக்கும்போது 18 நாள் வந்து துறை மதிக்கிறதுன்னு சொல்லுவாள். துறைன்னா கரை, படித்துறை அப்படின்பா இல்லையா, அது தர மறிக்கிறதுன்னு ஒரு வந்து வெத்தலை பாக்கெல்லாம் கையில எடுத்துட்டு போய், அரிசி கொஞ்சம் எடுத்துட்டு போய் அந்த வந்து மீனுக்கெல்லாம் போடுவோம், ஃபீட் பண்ணுவோம் மீனுக்கெல்லாம். அப்புறம் நடந்து வந்துட்டே இந்த கிராமத்துல நிறைய அந்த எறும்பு புத்தலா இருக்குல்ல அதுக்கெல்லாம் போடுவான். டெலிவரி ஆன லேடியே போட்டுன்னு வரணும் அரிசி, அது என்ன ஐதீகம் தெரியல. அப்புறம் வந்து 18 தர மதிக்கிற அன்னைக்கு ஃப்ராக் தப்பலன்னு சொல்லலையா, அது எல்லாம் கடக்கடா கட்டி உட்காந்துருக்கும் கிராமத்துல கொலக்கார வாரத்துல, அதுக்கெல்லாம் இது போடுவான். அது என்ன சொல்லுவான்னா, குழந்தைகளுக்கு வந்து தப்பல சொறி வராம இருக்கும், அது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன். தப்பல சொறி எனக்கு சொல்ல தெரியும், இதெல்லாம் வந்து வில்லேஜ் ட்ரெடிஷன் பேசிக்கலி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இப்ப இங்க போய் நான் எங்க குளத்துல குட்டையில குளிக்கிறது, தண்ணி மோல குளிக்கிறது, அதனால இங்க சொல்ல, கிராமத்துல எனக்கு எங்களுக்கு எல்லாம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், இது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, இப்போ நம்ம ட்ரெடிஷன் போகலாம். இப்போ வந்து தீட்டு காக்கிறதுன்னு சொல்கிறாள், நம்ம பார்த்து வழக்கத்தை சொன்னால் போகும். நீ ஒவ்வொரு வீட்டில் ஒன்று நம்ம வீட்டு வழக்கத்தை நீ சொன்னால் அதான் நம்மள மாதிரி நீ இருக்க வாழ்க்கை அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீ தீட்டு எவ்வளோ நாள் சம் தீட்டு காக்கிறதுன்னு சொல்லுவாள், ஸோ அந்த கால்குலேஷன்லாம் என்னன்னு சொல்லு. அது வந்து 10 நாள் வரைக்கும் அரை தீட்டும்பா, 10 நாள் வரைக்கும் அரை தீட்டும்பா, வெளியில் எங்கேயுமே வாசலெல்லாம் வரக்கூடாது, அதை ரூம் அவுட்டே வெளில வரமாட்டான், அதான் அரை தீட்டு அரை தீட்டுன்னு சொல்லுவாள். 11th டேக்கு அப்புறம் விழுப்புக்கு சமானம்பா, விழுப்புனா குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சு விட்டு நம்ம வந்து சுவாமி கிட்ட போய் எல்லாம் பண்ணுவோம் சமையல்லாம், இப்ப நம்மளாம் குளிச்சு தான் சமைக்கிறோம், அது விழுப்புக்கு சமானம்னு சொல்லுவா. அது வந்து 22 நாள் வரைக்கும், 22 நாள் வரைக்கும் யாருக்குன்னா 22 நாள் வரைக்கும் பெண் குழந்தைக்கு, உள்ள குழந்தைக்கு 21 நாள். அது என்ன எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் வரும், அதை பத்தி இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன் அது அது ஏன் அப்படி சொல்றாங்க. அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு தீட்டு 30 டேஸ் பையன் பிறந்தா 30 டேஸ் தீட்டுவா, பொண்ணுக்கு 40 டேஸ். அந்த கால்குலேஷன் அவளுக்கு அப்புறம் சொல்றேன், ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கதெல்லாம், பட் ஏன் அப்படி ஃபாலோ பண்ண எனக்கு தெரியல. அப்புறம் அந்த 40 நாள் எடுத்து சாதாரணமா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து செட்டி தொடர்றதுன்னு சொல்ல, செட்டி தொடர்றதுன்னா ஒரு மடி ஆகிறது, இன்னொரு ஒரு புதன் சனி ரெண்டு நாள் ஏதாவது திங்கள் புதன் சனி 3 நாள் ஒரு நாள் செலக்ட் பண்ணி, ராகுகால யமகண்டம் இல்லாத அஷ்டமி நவமி இல்லாத ஒரு நாளை பார்த்து அந்த டெலிவரி ஆனவளுக்கு நல்லா சாப்பிட்டு விட்டு வெத்தலை பார்க்கலாம், நிறைய வெத்தலை போட்டுக்கணும். ஸோ என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு பாத்திரத்தில் அரிசி பருப்பு வச்சு ரெண்டு கையால இப்படி தொடச்சிடணும். அதுலேருந்து வந்து நம்ம எல்லாம் உள்ள கிச்சனுக்கு போகலாம், சுவாமிக்கு வேலை கேட்டு எல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐதீகம். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு டெலிவரி ஆகும்போது எழுதி வச்சுக்கிட்டேன் எல்லாமே, அதான் எழுதி வச்சுக்கிறது பெட்டர். ஆமா, எழுதி வச்சுக்க பெட்டர். நம்ம என்ன அம்மாவத்துலயும் இதே வழக்கம் தான், பாட்டு என்னோட மாமியார்ட்ட அதே வழக்கம்னு எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் வரல. சோ அதனால இதுவா இருப்பேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நமஸ்கார்.